Hi kids, in this video we are going to see the strokes of lines, that is right slanting line and left slanting line. A line that slants to the right side is called right slanting line, and a line that slants to the left side is called the left slanting line. Hi kids, நம்ம strokes பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? Yes, அதில் today we are going to see the slanting strokes, அதாவது slanting lines பார்க்க போகிறோம். Here we have right slanting line. ஓகேவா? Right slanting line. இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டாட்ஸ் மேலேயே கை வச்சு ஜாயின் த டாட்ஸ். ஓகேவா? எஸ் அந்த ஜாயின் அந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி வில் கெட் த ரைட் ஸ்லாண்டிங் லைன். ரைட் ஸ்லாண்டிங் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப், டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க, வி வில் கெட் த ஸ்லாண்டிங் லைன். ஓகே? எஸ். இப்போ நம்ம டாட்டட் லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ரைட் பை அவர் ஓன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் ஷீட்டுக்குள்ளே இந்த பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் போர்ட் மார்க்கர் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், திரும்ப திரும்ப நம்ம வைப் பண்ணி எகெயின் அண்ட் அகெயின் ஒரே ஷீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். தென் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் த டாப். Right is slanting line. Yes, very good. Start from the top. Start from the top and write it. Okay kids? Yes. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும், மேல இருந்து கீழே. ஓகேவா? எஸ். இது மாதிரி எழுதுங்க. இதுதான் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். சி ஹியர். அதே மாதிரி தான் அந்த டாட்ஸை வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வி வில் கெட் த லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். எஸ் கிட்ஸ். இது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். அதே மாதிரி எல்லாமே ட்ரேஸ் பண்ணும். ஓகே கிட்ஸ்? பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு திரும்ப நம்ம எகெயின் வேணும் அப்படின்னு சொன்னா கூட திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது டாட்ஸ் இல்லாம நம்மளே போடணும். ஓகேவா? ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப், டாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன். எஸ் எஸ் வெரி குட். ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப் and put a slanting line. Okay, very good. Now we are going to say about left curve and right curve. Yes, this is the example for left curve and this is the example for right curve. Shall we practice? Yes. So this is left curve. And the dots irukku laya, and the dots meliye pencil la vechu draw pannunga. Mele top la irundhu start pannu, inge irundhu ipdi varanum. Okay va? Yes, inge irundhu start pannunga. Start from the top and go down. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வி வில் கெட் எ லெஃப்ட் கர்வ். வி வில் கெட் எ லெஃப்ட் கர்வ். அதே மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப் அண்ட் மூவ் ஆன். அந்த டாட் மேலேயே அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வி வில் கெட் எ லெஃப்ட் கர்வ். ஓகே கிட்ஸ்? எஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே கிட்ஸ்? கர்வ்ஸுக்கும் அதே மாதிரி மார்க்கர் வச்சு அது மேலேயே ட்ரை பண்ணுங்கள். ஓகே? எஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எஸ். அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஓகே கிட்ஸ்? நவ் வி ஹாவ் டு டூ இட் பை அவர் ஓன். நம்மளே போடணும் இல்லையா? டாட்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப், அப்படியே கீழே வாங்க. Yes, this is left curve. அதே மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப். எஸ். நம்ம இங்கிலீஷ் லெட்டர் சி மாதிரி இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் லெட்டர் ஆல்ஃபபெட் சி மாதிரி இருக்கு இல்லையா? எஸ். வெரி குட். இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிடணும். ஓகே கிட்ஸ்? எஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் கர்வ். இது வந்து ரைட் கர்வ். அதே மாதிரி அந்த டாட்ஸ் மேலேயே வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா வி வில் கெட் எ ரைட் கர்வ். ஸ்டார்ட் ஃப்ரம் த
top. அப்படியே கீழ வாங்க அந்த arrow mark இருக்கிற மாதிரி அப்படியே கீழ வந்தீங்க அப்படினு சொன்னா we will get a right curve. Now we have to do it by our own. நம்மளே போட்ற ட்ரை பண்ணலாம். Yes. Super. This is right curve. இதே மாதிரி ஃபுல்லா போடணும். Okay kids? Yes. Okay kids. Thank you.